பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும் இரவும் பகலும் அதே சிந்தனை அதே எண்ணம் எப்படியாவது நம்ம மேலே வந்துட மாட்டோமா அதுக்கு எவ்வளோ ஒன்றாலும் நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதே நினைப்பு அதே சிந்தனை தொழிலுக்கேற்ற பயிற்சி முயற்சி அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோங்க எப்போதும் அதே சிந்தனையாக இருந்தவர் அதே நோக்கத்தோடு இருந்தவர் அதே ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இருந்தவர் எதிர்கால எண்ணத்தில் இப்படிலாம் மேலே வரணும்னு திட்டமிட்டவர் தான் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இது சொல்லும்போதே டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்றைய டாபிக் வந்து கேஎஃப்சிங்க சொல்லும்போதே உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக இது நான் என்ன சொல்ல போகிறேன் எந்த விலாக் உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன்றது புரிஞ்சுருக்கோம் கன்த்தகி ஃப்ரைடு சிக்கன் அதுதாங்க கேஎஃப்சி இஸ் AN அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இவருடைய இந்த ஃபவுண்டருடைய தீர்க்கமான சிந்தனை அவருடைய துட்சியமான பாதை இப்படி தான் போகணும் இந்த வழியில் தான் போகணுன்ற ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை தொடர் பயிற்சி விடாமுயற்சி எப்போதுமே அதே ஒரு எண்ணத்தோடு இருந்தவர் தாங்க கானல் ஹார்லண்ட் சாண்டஸ் எப்போதுமே மேலே வரணும் இன்னும் இன்னும் நம்ம பண்ணணும் இன்ன இன்னும் ஒர்க்கை நம்ம மற்றவங்க கிட்டே எடுத்துகிட்டு போகணும் அதே சிந்தனையாக இருந்தவருங்க ஜென்ரலாக சொல்லுவாங்க அஞ்சில் விளையலைன்னா ஐம்பதில் வளையவே விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து இவருக்கு அது கொஞ்சம் கூட பொருந்தாதுங்க ஏன்னா எந்த ஸ்டேஜ்லேயும் யா நம்ம நினச்சா நம்ம மனசு நினைச்சா தன்னம்பிக்கை இருந்தால் விடாமுயற்சி இருந்தால் டெஃபினட்டாக எந்த வயசுலையும் நம்மளால் சாதிக்க முடியும் எதையும் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பை இவர் ஏற்படுத்தினர் தாங்க கர்னல் ஆர்லைன் சாண்டஸ் தன்னுடைய ஆறு வயதுலேயும் இந்த பிராண்டை கேஎஃப்சியை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும்படி நிலைநிறுத்திய சாதனை மன்னன்னு சொல்லாங்க இவரை நான் அப்படி தான் சொல்லுவேன் சாண்டஸ் நான் அப்படி தான் சொல்லுவேன் எப்போதுமே கஷ்டப்பட்டு இருந்தார் திரும்ப 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 முயற்சி பயிற்சி முயற்சி இப்படியே பண்ணிகிட்டே இருந்தாருங்க இந்த சாதனை மன்னன் இவருடைய உழைப்பின் சிகரம் தான் இன்னைக்கு கேஎஃப்சியாக நம்ம முன்னாடி நிற்கிது ஆக்சுவலாக ஆரம்பத்தில் இது வந்து இங்கிலாந்து மெக்சிகோ ஜமைக்கா இந்த எல்லாம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டிலேயே இவங்க கால் பதிச்சாருங்க ரொம்ப பெரிய விடாமுயற்சிக்கு அப்புறம் பல நேரத்தில் இவர் வெற்றியை துரத்திக்கிட்டே போனார் அது ஓட அது கொஞ்சம் தள்ளி போகும்போது இன்னும் வேகமாக ஓட ஆரம்பித்தார் அது வெற்றியை பிடிக்கிறதுக்கு அதனுடைய முடிவு என்ன தெரியுங்களா அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுங்களா இன்றைக்கி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாடுகளில் வந்து இன்றைக்கி கேஎஃப்சி கொடி கட்டி பறக்குதுங்க அது மட்டுமா ஆயிரத்துக்கு மேற்பட்ட கிளைகள் இன்னும் 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 போய்கிட்டே இருக்குது இன்னும் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்குங்க அதுதாங்க கேஎஃப்சி கோழிக்கரையில் செய்யப்பட்ட இவர்களின் சீக்ரெட் ரெசிபி மூலம் இந்த உணவுக்கு ஏகப்பட்ட டிமாண்டுங்க இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களே பெரும்பாலும் இருக்க முடியாதுங்க சாப்பிட்டவங்க ஒன்ஸ் இதை டேஸ்ட் பண்ணவங்க டெஃபினட்டாக திரும்ப திரும்ப டேஸ்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இவருடைய சிக்கன் அந்த ரெசிபி மிக்சட் வித் ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கலவை மசாலா கலவை அது ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அது அவருக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு அதை ஒரு ட்ரேட்மார்க்காக வேர்ல்டு ஃபுல்லாக அதனுடைய சுவையை எட்டுன்னு போய் சேர்த்தவர் சாண்டர்ஸியே சேருங்க எல்லாருமே இதை சுவைக்காதவங்க யாருமே இருந்திருக்க முடியாதுங்க கர்னல் ஆலன் சாண்டர்ஸ்னுடைய அவருடைய சிக்கன் இதை கேஎஃப்சியில் சுவைக்காதவங்க யாருமே இருக்க முடியுது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க மறுபடியும் மறுபடியும் அது சாப்பிடணுன்னு தோண்டும் வெறும் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு இது வந்து இன்னும் வெற்றி கொடி பறந்துக்கிட்டு தாங்க இருக்குது கேஎஃப்சின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இதுக்கு இவர் எப்படிலாம் உழைச்சார் இதுக்கு இவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டார் ராப்பகலாக எப்படி இதே சிந்தனையோடு இருந்தார் அதுக்காக இவருடைய பயிற்சி முயற்சி சிந்தனை விடாமுயற்சி எப்படிலாம் தன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இவர் பண்ணார் எல்லாமே நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோங்க இராணுவத்தில் வெறும் நாலு மாதங்கள் தாங்க இருந்தார் அப்புறம் பல்வேறு காரணங்களால இவர் வெளில வந்துட்டு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக இவரே ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருந்ததனால் படிப்பை பாதிலே நிறுத்திட்டாருங்க தொடர்ந்து நம்ம இவருடைய விளாகை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக பார்க்குற ஓஎம்பி அது என்ன சார் ஓஎம்பி ஓஎம்பி ஒன் மினிட் பிரேக் நல்லதே நினை சொல் சை பகிர் நிச்சயமாக இந்த வளாகில் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் சப்ஜெக்ட் இருக்கும் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் டெஃபினட்டாக இருக்கும் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வ்ளாக் நிறைய பேர் இந்த வ்ளாகை உங்களுடைய தான் பார்க்குறதுனால தான் நான் தொடர்ந்து இந்த வ்ளாக்ஸை நான் நிறைய உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இப்போது இதை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி தேங்க்யூ வெரி மச் நவ் வி பேக் டு வளாக் கேஎஃப்சி இயற்கையிலேயே இவருக்கு சமையலில் இருந்த ஆர்வத்தினால தான் குடும்பத்தை தான் ஃபேமிலியக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இவரே அவங்களுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அந்த விதமான ஒரு ஈடுபாடு சமையலில் அது மட்டும் இல்லை தனக்கு இவருடைய லைஃப் எப்படின்னா தனக்கு திருப்தியை ஏற்படுற வரைக்கும் இங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த இடத்துல நம்ம பிடிச்சிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வர வரைக்கும் இவர் இவருடைய வேலையை தேடிக்கிட்டே செய்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தாருன்னு சொல்லலாங்க ஒரு இடத்துல இல்லை ஒரு ஜாப்பில் இல்லை ஒன்று ரெண்டில் இல்லைங்க பல வேலைகளை மாற்றிக்கொண்டே இருந்தாருன்னு சொல்லலாம் ஓய்விலும் உழைப்பு கடும் பயிற்சி விடாமுயற்சி இவருடைய இது தாங்க இவர் இவர் நிறைய வேலைகள் பார்த்தார் நீராவி ரயில் இன்ஜினில் ஒர்க்கு பண்ணியிருக்காரு அது அது மட்டும் இல்லை காப்பீடு விற்பனை துறையிலையும் இவர் கால் பதிச்சிருக்காரு அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கார் விளக்கில் டயர் இது சம்மந்தமான சேல்ஸ் வேலைகள்லேயும் இவர் ஈடுபட்டு இருந்தார் எப்போதுமே ஏதாவது ஒரு வேலையை செய்துக்கிட்டே இருந்தார் துடிப்பாக இருந்தார் அதுலேயும் நம்ம மேலே வரணுன்ற ஒரு உழைப்பினுடைய கண்ணோட்டம் இவர்கிட்ட இருந்தது ஒரு ஒரு திட்சிணமான பார்வை இருந்தது ஒரு டைம் ஏதாவது ஒரு நடுவில் ஒரு கேப் இருந்ததுன்னா படகு ஓட்டுற வேலை எல்லாத்தையுமே இவர் பார்த்தாருங்க அந்த சாதனை பண்ணணும் சாதனை பண்ணணும் நிறைய பேர் துருசுறுப்புன்னு இருக்கிறவங்க துரு துருன்னு இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது வேலை செய்வாங்க இந்த வேலை அந்த வேலை இது ஏதாவது செய்துகிட்டே இருப்பாங்க இதுலையாவது நம்ம மேலே வந்துட மாட்டோமா இதில் நம்ம மேலே வந்துட மாட்டோமா இதில் நம்ம எல்லாருக்கும் தெரிய மாட்டோமா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்காதா அப்படின்ற ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் போராட்டம் இருக்கிறவங்க தொடர் முயற்சி இருக்கிறவங்க தொடர் விடாமுயற்சி இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மேலே வந்துடுவாங்க அதுபோல தான் நம்ம ஹீரோ சாண்டர்ஸ் சாதனை மன்னனுடைய பிடிவாதமான ஒரு ஒரு எண்ண முயற்சி அவருடைய வாழ்க்கையை வாழ்க்கையை வந்து வெற்றி சிகரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு மேலே அந்த ஒரு பிடிவாதமே அந்த உழைப்பு அதிகப்படியான உழைப்பு அதிகப்படியான விடாமுயற்சி காலங்காத்தாலே காரில் புறப்பட்டுருவார் அவருடைய தொழில் ரீதியான பயணம் அந்த ஒரு வெறி அந்த ஒரு பிடிவாதம் மேலே வந்துடணும் அந்த ஒரு பிடிவாதம் அவரை வாழ்க்கையில் என்னுடைய ஒரு சக்கரவர்த்தி ஆக்கிடுச்சின்னு சொல்லலாம் தொழில் தொழில் எதே எப்போதுமே அதே சிந்தனை நெடுந்தூரம் பயணங்க இவர் காரில் எப்போதுமே குக்கர் இருக்கும் மாவு இருக்கும் மசாலா இருக்கும் இந்த அதனுடைய அதை எல்லாமே சீக்ரெட் மசாலா எல்லாமே அந்த மாதிரி ஒரு கலவை வச்சுருப்பார் எல்லாமே எப்போதுமே ரெடியாக இருக்கும் உங்கள் காரில் இவர் பயணம் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவார்னா பல ரெஸ்டாரண்ட் போவார் அங்கங்கே போவார் போயிட்டு எல்லாமே அவங்கக்கிட்ட டெமோ சைமுறை விளக்கம் இப்படி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு வெறும் வாயில் மட்டும் சொல்லாத அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சு அவங்களுக்கு டேஸ்ட் பண்ண எல்லாமே கொடுப்பாருங்க அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இது பண்ணுவாங்க எல்லாமே சக்சஸ் ஆகிடுன்னு சொல்ல முடியாது நூற்றுக்கணக்கான இரநூறு முந்நூறு நானூறு தடவை ஐநூறு தடவை முயற்சிகள் தொடர் முயற்சிகள் வெற்றி தள்ளி போக போக இன்னும் வேக வேகமாக அதை பிடிக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் டெஃபினட்டாக அதை பிடிச்சிட்டாருங்க இந்த சாதனை மன்னனுடைய பயணம் வெற்றி பயணமாக அமைஞ்சிடுச்சுங்க கடும் முயற்சிக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இவருடைய இதை இவரே வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு தொடர் அதுக்கப்புறம் ஏறுமுகம்தாங்க எல்லாமே வருடங்கள் ஏற ஏற உணவகங்கள் கூடிக்கிட்டே போச்சுங்க அது மட்டும் இல்லை ஒரு பக்கம் வந்து உணவகங்கள் ஏற ஏற உலகம் முழுவதும் எல்லா நாட்லேயும் எல்லா இடத்துலையும் கேஎஃப்சி பரவ ஆரம்பிச்சுது மக்கள் கூட்டம் கூடமாக கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தாங்க எல்லா ஆல் ஏஜஸ் எல்லாருமே விரும்பி உணவு விரும்பி இவருடைய கேஎஃப்சி சிக்கன் ரொம்ப விரும்பி இது பண்ணாங்க அந்த அளவுக்கு இவர் ரொம்ப பாப்புலரிட்டி ஆயிட்டார் இவருடைய வாடிக்கையில் வாடிக்கையாளர் கஸ்டமர்ஸினுடைய எண்ணிக்கையும் மேலே மேலே அதிகமாகிடுச்சிங்க அந்த அளவுக்கு சாண்டஸ் ரொம்ப இவருடைய கேஎஃப்சி இவருடைய பிராண்டட் ரொம்ப உலகம் மூழுத பிரபலம் ஆயிடுச்சின்னு சொல்லலாம் காரல் சாண்டஸ் வந்து இறக்கும் வரையில் இவருடைய பிரயாண தூரம் எவ்வளோ தெரியுங்களா கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க ஒரு இடத்துல நார்மலாக இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் டக்குன்னு சே கிளிக் ஆகிடாது நிறைய பேருக்கு ஈவன் மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த இடம் அந்த இடம் சில நேரத்தில் ட்ரெயினில் இருக்கும் பஸ்ஸில் இருக்கும் ஏன் விமானத்துலேயும் இருக்கும் இந்த மாதிரிலாம் தாண்டி பல இடங்களில் அவங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ப்ராடக்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அதை எல்லாருக்குமே தெரிய வச்சுட்டு இருப்பாங்க அப்போ தான் பிராண்ட் பாப்புலர் ஆகும் அந்த மாதிரி இவரை எடுத்துக்கிட்டோம்னா சாண்டர்ஸை பற்றி நம்ம இதை சொல்லணும்னா இவர் கேஎப்சிக்காக ஒரு பயணப்பட்ட தூரம் அதை ஒரு பாப்புலர் ஆக்கிறதுக்கு அந்த பிராண்டட் பெமிலியர் ஆக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் மைலுங்க டூ பாயிண்ட் ஃபைவ் லட்சம் மைல்கள் வந்து அவர் பயணம் செய்திருக்கிறாருங்க ஆஸ்டன் யூனிவர்சிட்டி சொல்லுது ஸோ அந்த அளவுக்கு அப்படின்னா அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மன உறுதித்தன்மை இருந்திருக்கணும்னு நம்ம நினச்சி பார்க்கணுங்க சும்மா ஏதோ வேகா இது பண்ணோம் இன்றைக்கி பண்ணோம் நாளைக்கு பண்ணோம் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் பிஸ்னஸ் இல்லை தொடர் முயற்சி அவர் படிக்காத புக்ஸ் இல்லைங்க எக்ஸ்பெஷலி குக்கிங் சம்மந்தமான புக்ஸ் நிறைய படிப்பார் நிறைய படித்தார் பட் அதில் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கலேன்னு சொல்கிறார் அவர் அது அவருடைய கருத்து அவருக்கேற்ற அவருடைய தாக்கத்துக்கேற்ற அதில் அவருக்கு இது இல்லாத இருக்கலாம் நிறைய ரெஃபரன்ஸு நிறைய பண்ணுவார் கடைசியில் இவருடைய ஃபார்முலா தான் கட்ஸில் ஒர்க் ஒர்க் அவுட் ஆச்சு இவருடைய சீக்ரெட் ரெசிபி தான் இன்றைக்கி உலக அளவில் வந்து செக்கப்போடு போடுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சக் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரி பாப்புலர் மேனா இவர் இருந்து சொல்லலாங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ விட்டுட்டா அப்புறம் நீ ஷைன் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் செட்டில் ஆகிடணும் முப்பதுலேயே செட்டில் ஆகிடணும் ரொம்ப இவ்வளோதான் டைம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா இவருக்கு இதெல்லாம் ஏஜ் வந்து ஒரு பொருட்டாவே இல்லைங்க எந்த வயசுலயும் சாதிக்கலாம் முப்பதுலேயும் சாதிக்கலாம் அறுபதுலேயும் சாதிக்கலாம் எந்த ஏஜ்லேயும் அறுபத்தஞ்சில் இவர் சாதிச்சிருக்காருங்க கேஎஃப்சி கண்டகி ஃப்ரைடு சிக்கன் இதை மறுக்கவே முடியாதுங்க இவருடைய ஒரு இவருடைய பாதை வந்து எல்லாருக்குமே இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் சொல்லலாங்க பல மைல்கள் தூரம் தான் ஹவுஸ்டன் யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் லட்சக்கணக்கான மைல்கள் காலையிலே எல்லாத்தையும் குக்கர்லேருந்து மாவுலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பார் அங்கே ஃபீட்பேக்குனா எப்படி வருது உங்களுடைய ஃபீட்பேக்னா இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஹவ் யூ ஃபீல் த டேஸ்ட் அன்னைக்கு நூற்று கணக்கான இரநூறு கணக்கு ஏன்னா ஐநூறு கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை அவர் சந்தித்து பல உணவுகளில் போய் போய் தேடி தேடி போய் கொடுத்து தன்னுடைய ப்ராடக்டை வாலண்ட்ரியா எப்படி இருக்குது என் டேஸ்ட் எப்படி இருக்கு நான் பண்ணது ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது ஒவ்வொருத்தரையும் தட்டி தட்டி கொடுத்து ஒரு ஒரு டோரியும் நாக் பண்ணி நாக் பண்ணி அவர் பண்ணது இன்றைக்கி இந்த டேஸ்ட்டை பிடிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுங்களா எவ்வளோ ஒரு பாப்புலராக உலகம் முழுதும் முழுதும் இந்த பிராண்ட் பரவி இருக்குது பாருங்க அப்படிலாம் அவர் தாங்க அப்படிலாம் அவர் கஷ்டப்பட்டதுனால்தான் அப்படிலாம் அவர் மெனக்கெட்டதுனால்தான் இன்றைக்கி அந்த பிராண்ட் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கு எல்லா நாடுகள்லையும் தெரிஞ்சிருக்கு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு ஏதா கூட ஃபுட்டு கேஎஃப்சி ஆர்டர் பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு பார்ட்டின்னா கேஎஃப்சி நிறைய பேர் விரும்பி ஆர்டர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் நம்ம இந்தியாவிலேயே நிறைய இது பாப்புலர் ஆகிடுச்சி நிறைய பேர் இதை இது பண்ணுறாங்க ஏ சில பேர் ஈவினிங் எங்கே சார் லேட்டாக வந்தீங்க எங்கே பசங்களை கூட்டிட்டு போனீங்க எங்கே வந்தீங்க இப்போ நீ கொஞ்சம் லேட்டாயிடுச்சே இல்லைங்க கேஎஃப்சிக்கு போயிட்டு வந்த ஃபேமிலியோட அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ரொம்ப ரொம்ப ஃபே ஃபேமஸ் ஆகிடுச்சு அவருடைய ஃப்ரைடு சிக்கன் கன்த்தகி ஃப்ரைடு சிக்கன் அன்னைக்கு அவர் போட்ட உழைப்பு அன்னைக்கு அவர் போட்ட முயற்சி இன்னைக்கு அவர் இல்லைனாலும் இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லைனாலும் அவருடைய அந்த ருசி அவருடைய உணவினுடைய ருசி அவருடைய சமையலினுடைய ருசி இன்னும் நம்ம சுவைச்சிக்கிட்டு தாங்க இருக்கோம் அவர் இல்லைனாலும் அவர் சமைச்ச உணவுனுடைய ருசியை நம்ம ருசிச்சுட்டு தான் இருக்கோம் சுவைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை போதெல்லாம் நம்ம அதை சுவைக்கும் போதெல்லாம் அவருடைய நினைவு நமக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் வேர்ல்டு ஃபுல்லாகவும் அவர் இருக்காருங்க முதல்ல ஒரு இடத்துல தான் அவர் இருந்தார் இப்போது அமெரிக்காவில் தான் அங்கே தான் தெரியும் இப்போ உலகம் பொழுது அவருக்கு தெரியுதுங்க அவர் இல்லைனாலும் அவருடைய அவருடைய உணவங்கள் உணவங்கள் ரெஸ்டாரண்ட் உலகம் பொழுதும் எல்லா இடத்துலையும் இருக்கு கேஎஃப்சியினுடைய டேஸ்ட்டை யாருமே மறந்துட முடியாது அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் ஈடு இணை இல்லாதது கேஎஃப்சி அந்த அளவுக்கு தன்னுடைய பிராண்டை அவர் மார்க் பண்ணிட்டு போயிருக்கார் புக் மார்க் இதுதான் என்னுடைய பெஞ்ச் மார்க் இதுதான் என்னுடைய ஸ்டாம்ப்பு இதுக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது யார் வேணும்னாலும் இந்த பிராண்டில் இதை வந்தால் ஆர் சாட்டிஸ்ஃபைட் இதுதான் நம்பர் ஒன் இதுதான் பெஸ்ட்டு கெட் டுகெதர் எது இருந்தாலும் பார்த்து எது இருந்தாலும் இதுதான் நீங்கள் இது பண்ணணும் அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய இதை மக்கள் கிட்ட எடுத்து போய் சேர்த்துருக்காரு இந்த பெருமை எல்லாமே கேஎஃப்சியை சேருங்க கர்னல் சாண்டஸ்ஸே சேரும் அடிக்கடி கர்னல் சாண்டஸ் ஒன்று கோட் பண்ணுவாருங்க அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப இம்ப்ரெஷனாக இருக்கும் இம்ப்ரெஸ்டாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இது மோட்டிவேஷனாக இருக்கும் எக்ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இது நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் இது பார்த்ததோட மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நல்ல ஒரு மோட்டிவேஷன் இப்போதான் இல்லை இந்த ஏஜ்லாம் எந்த ஏஜ்லேயும் யார் நினைச்சாலும் சாதிக்க முடியும் சாதனைக்கு ஏஜ் ஒரு பொருட்டே கிடையாதுங்க ஜஸ்ட் ஒன்லி ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர்ஸ் அவர் சொன்ன அவருடைய ஹிஸ்டரியில் தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் அவர் கோட்டிங் ஐ ஒன்லி ரூல்ஸ் என்ன சொல்கிறார் டூ ரூல்ஸ் த பெஸ்ட் யூ கேன் இதுதாங்க டூ ஆல் யூ கேன் அண்ட் இட் த பெஸ்ட் யூ கேன் இதுதான் அவர் சொல்ற ரெண்டு ரூல் அடுத்ததாக அவர் ஒரு இன்னொன்று சொல்கிறாரு ஐ எம் எகெயின்ஸ்ட் ரிட்டைரிங் ஐ எம் எகெயின்ஸ்ட் ரிட்டைரிங் த திங் தட் கீப்ஸ் அ மேன் அலைவ் இஸ் ஹேவிங் சம்திங் டு டூ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐ எம் எகெயின்ஸ்ட் ரிட்டைரிங் த திங் தட் கீப்ஸ் அ மேன் அலைவ் இஸ் ஹேவிங் சம்திங் டு டூ என்றைக்குமே நம்ம அவருடைய உணவை ருசிக்கிறதுக்கு ஹாப்பியாக நம்ம சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே அந்த ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அவருக்கு அவருக்கு நம்ம தேங்க் பண்ணுறேங்க அவர் எப்போதுமே நம்ம நினைவில் இருந்துக்கிட்டே இருப்பார் இப்போ கூட இந்த நிமிஷத்தில் கூட எல்லாரும் அந்த உணவை சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க நிறைய மக்கள் உலகம் பூரா சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி எவ்வளோ பெரிய கிரேட் மேன் கர்னல் சாண்டல்ஸுக்கு உண்மையிலேயே தேங்க் பண்ணுறேன் உங்கள் சார்பாக